This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானையும் அப்படியே அமுக்கி விட்டு போயிடுங்க. லிட்டில் டாக்ஸ் இஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜித்து. ஸோ இப்போ என் கூட யாத்திசை திரைப்படத்துடைய குருதா ஜாயின் பண்ணியிருக்காங்க. சக்தி மித்ரன் அவர்கள், ராஜலட்சுமி அவர்கள் அண்ட் வைதேகி அவர்கள், மூணு பேருக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டீசர் அண்ட் ட்ரெய்லர் இது ரெண்டுமே பயங்கர பிரமிப்பாக இருந்தது. ஒரு வரலாறை பேசுகிற ஒரு திரைப்படம், பாண்டியர்கள் பற்றின ஒரு திரைப்படம் அப்படின்றதால இந்த மந்த் ஆல்ரெடி பொன்னியின் செல்வன் படமும் ரிலீஸ் ஆக இருக்கு. ஸோ ரெண்டு படத்துக்குமே அந்தளவு ஈக்குவலாக ஹைப் இருக்கிறது, உங்களுக்கு அது எந்தளவு சர்ப்ரைசிங்காக அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது எனக்கு தெரியல. இந்த விஷயங்கள் பற்றி யோசிக்கும் போது என்ன எப்படி இருக்குது உங்களுக்கு? அவங்க வேற ஜேர்னல், நாங்கள் வேற ஜேர்னல். என்ன ஒரே ஒற்றுமைன்னா நாங்கள் ஹிஸ்டாரிக்கல் மூவி ரெண்டு பேருக்கும், எங்கள் ஸ்டோரியிலையும் எதுலேயுமே வந்து சிமிலாரிட்டிஸ் இருக்காது அப்படின்றது. ஏன் பண்ணுறாங்க மக்கள்? ஓகே, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிது, எங்களுக்கு இதில் எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, மக்களுக்கு ஏதோ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிது இது பண்ணுறதுக்காக. பட் ஆனால் அது ஒரு பெரிய பயம் வந்தா கூட இது ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஒரு பெரிய ரெகக்னிஷன் இல்லையா? ஏன்னா எங்களோட 4 வருஷம் உழைப்பு இதில் இருக்குது. ஸோ நாங்கள் 19 ஸ்டார்ட் பண்ண இப்போ இது வரைக்கும் போயிட்டு இருக்கு ப்ராஜெக்ட் இது. ஸோ அப்படி 4 வருஷம் உழைப்புக்கு கிடைச்ச ஒரு விஷயமா தான் அதை பார்க்குறோம் நாங்கள். 6 மில்லியன் வியூஸ் பிளஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா ரொம்ப ஹாப்பி தான். எங்களோட உழைப்புக்கு மக்கள் வந்து ஓகே, அவங்களுக்கும் இது பிடிச்சிருக்கு, எங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு, ஓகே தேங்க்யூ அப்படின்ற மாதிரி இருக்கு. நிச்சயமா. அதே மாதிரி டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து மெயினாக வந்து ட்ரெய்லர் ஜிவிஎம் சாரா இருக்கட்டும், பா ரஞ்சித் சாரா இருக்கட்டும், பி சி ஸ்ரீராம் அவர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாமான்கள், விஜய் சேதுபதி சாரா இருக்கட்டும், அவ் ஹாப்பி. நினைச்சு பார்த்தீங்களா, நம்ம லைஃப்ல நம்மளுடைய ஃபர்ஸ்ட் படைப்பு இப்படி ஒரு கிராண்ட் ரிலீஸாக இருக்கும் அப்படின்னு. அது பட் ஆனால் இது ஒரு மேஜிக் தான், அது அமைஞ்சது எல்லாமே. எங்களுக்குமே வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஓ, இவங்களாம் ரிலீஸ் பண்ண போறாங்க நம்ம மூவியவா, யாத்து சேவா. பிகாஸ் வந்து எங்களுக்கு வந்து சின்னதாக ஸ்டார்ட் பண்ணோம், எங்களுக்கே வந்து இவ்வளோ பெருசாக ஆகும்னு நாங்களே அவ்வளோ பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ இவங்கெல்லாம் பெரிய ஆக்டர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது எங்களுக்குமே அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம், ட்ரைலரை பார்த்து அவங்களுக்கு ஓகே அப்படி சொன்னப்பட யாருமே பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்கவே தான் அதை பிச்சை. ஸோ அவங்களுக்கு அது நல்லா இருக்குன்னு தோணிருக்கு. ஸோ அதெல்லாமே ஹாப்பியாக தான் இருக்குது. பி சி ஸ்ரீராம் சார் கொடுத்த கமெண்ட்ஸு, அவர் பார்த்துட்டு நாங்கள் எல்லாருமே அங்கே இருந்தோம், அவர் கொடுத்த கமெண்ட்ஸு, அப்புறமா அகிலேஷ் அண்ணா அவர் பர்டிகுலராக கங்க்ராச்சுலேட் பண்ணார் சினிமாட்டோகிராஃபர், இதெல்லாம் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. ஓகே, இவங்க நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, நம்ம ஒர்க்கு ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க, இட்ஸ் ஆர் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டுவர்ட்ஸ் சக்ஸஸ், ரொம்ப ஹாப்பி, வெரி ஹியூஜ் ஸ்டெப் இல்லையா? விஷயங்கள் இந்த ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், அதே மாதிரி எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி ஒர்க் பண்ண ஒரு ஃபீல் எங்களுக்கு இருந்தது. இறங்கி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த காஸ்டியூம்ஸில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. இதை பற்றி பேசும்போது நீங்கள் சொல்லுங்கள். இப்போ எங்கள் போனது எல்லாமே ஃபாரஸ்ட் ஹில்ஸு, மலைக்கு மேலே, மலைக்கெல்லாம் ஏறும்போது வந்து நான் வந்து தனியால் ஏற மாட்டேன், என் கையில் 2 பேக் இருக்கும், என்னோட பொருளை தாண்டி ப்ரொடக்ஷன் பொருளை நான் எடுத்துருக்கோம், இவங்களும் அப்படி தான். நாங்களும் பின்னாடி ஏறுவோம், சோ அந்த மாதிரிதான் இருக்கும். எவ்ரிவன் இஸ் ஈக்குவல், சோ அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கட்டும், ஆக்டரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஈக்குவலா வந்து ஒரு டீமா வந்து எல்லாமே பண்ண விஷயம். எல்லாருக்குள்ளயுமே அந்த ஒரு ஃபயர் இருந்தது, இது வந்து கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள் கிட்ட அப்படின்னு. ஸோ இது என் வேலை, இதை பண்ண மாட்டேன் அப்படி பிரிவினையே கிடையாது எங்களுக்குள்ள, எல்லாருக்குள்ளயுமே அந்த ஃபயர் இருந்தது. நிச்சயமா, எந்த ஒரு நம்பிக்கை உங்களை அந்தளவு ஒரு ஓட வச்சிருக்கு? ஏன்னா ஃபர்ஸ்ட் படம், அதே மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறக்கூடிய ஒரு ஒரு ப்ராஜெக்ட், இதில் வந்து இது நிச்சயமா நம்ம வந்து இந்த அளவு எஃபர்ட் போட்டால் பலன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில எல்லாருமே ஓடுவீங்க. பட் அந்த அந்த ஒரு ஃபேக்டர் ஒன்று இருக்கும்ல, நம்ம விடக்கூடாது, அந்த விடா நம்பிக்கை, அது எதனால அப்படி புல் பண்ணியிருக்கீங்க? ரொம்ப ஹார்ட் ஒர்க். எனக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனல் நான் சொல்கிறேன், என்னோட எனக்கு நான் அதை கேரக்டர் ப்ளே பண்ணது காரணம், நான் ஆக்டிங் வந்து ஒரு 10 இயர்ஸாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா நம்மளுக்கு அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா மிஸ் பண்ணிவிட முடியும். ஸோ அதில் எந்த ஸ்ட்ரகிள் இருந்தாலும் நம்ம எடுத்து பண்ணணும்.
எனக்கும் ஆல்மோஸ்ட் ரெகக்னைசேஷனுக்காக தான் நான் வந்து ரொம்ப வருஷமா பேக்ரவுண்ட் டான்ஸரா இருக்கேன். நான் வந்து ஒரு பர்ஃபார்மரா தான் இருக்கணும் என் லைஃப்ல அப்படின்றத முடிவு பண்ணிட்டேன். ஸோ தட் இஸ் வை ஐ மூவ் டு ஆக்டிங். ஸோ பர்ஃபார்மரா இருக்கும்போது ரெக்கக்னைசேஷன் வேணும், இவ்வளவு வருஷம் நம்ம கிட்ட ஸ்கில்ஸ் இருக்கு, இதெல்லாம் இருந்தும் நம்ம ரெக்கக்னைஸ் ஆகிறது ஒன்லி ஃபார் த ஸ்கில், நம்ம அதை தாண்டி ரெக்கக்னைஸ் ஆகணும், மக்கள் கிட்ட போய் சேரணும் அப்படின்ற ஒரு வெறி. அண்ட் ஒருத்தவங்களோட விஷயம் மட்டும் கிடையாது, இவங்களோட ஒரு பாசிட்டிவிட்டி என்ன தாக்கும், என்னோட பாசிட்டிவிட்டினா எங்கேயாச்சும் இப்படி டவுன் ஆறேன் அப்படின்னா ராஜலட்சுமி உடனே வந்து அவ வந்து ஒரு ஒர்க் அவுட் வீடியோவெல்லாம் நான் அவ ஜிம் போறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டக்குன்னு இல்லை இல்லை நானும் ஜிம் போகணும். நம்ம எல்லாருமே வி ஹேட் அ வெரி ஹெல்த்தி காம்படிஷன். ஓகே அவங்க பண்றாங்க நம்மளும் பண்ணுவோம், பாரு அவங்க வந்து டவுன் ஆக மாட்டேங்கிறாங்க நம்மளும் டவுன் ஆகக்கூடாதுன்னு சப்போர்ட்டிங்காவே ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இருந்தது எங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளயுமே. நீங்க வந்து ரணதீர பாண்டியன் கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும், நம்ம இப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட்ல நம்மளுடைய கிங்கை ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னு எந்த ஆக்டரா இருந்தாலும் சரி மனசு ஓரமா ஒரு ஆசை இருக்கும். அது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு, இது நிச்சயமா லைஃப்ல ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தான். அது ஒரு ப்ரெஷர் இருந்தாலும் கூட நம்ம டெலிவர் பண்ணோம் அப்படின்னு அந்த ஆட்டிடியூட் கொண்டு வர்றது, கம்பீரம், தோரணை, அந்த லாங்குவேஜ் இதெல்லாமே அடாப்ட் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லையா? எப்படி அதை ஃபுல் அவுட் பண்ணீங்க? யாத்திசை ரணதீர பாண்டியன், நான் என்ன சொல்லணும்னா இதுக்கப்புறமா என் வாழ்நாள் நான் எத்தனை படம் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு அமையாது. ஸோ லைஃப்பில் ஒரு ஒரு மைல்ஸ்டோன் சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு படம், அதுவும் அந்த மாதிரி முதல் படமே அமைஞ்சது கிஃப்ட் கண்டிப்பாக. ஸோ அது நான் இந்த மாதிரி ஒரு கேரக்டராக வெயிட் பண்ணுறேன் போது டேரக்டர் கூப்பிட்டு இந்த எனக்கு நீங்கள் ரணதீர பாண்டியனா பண்ணணும்னு சொன்னேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா முதல் படமே ரணதீர பாண்டியன் கேரக்டராக தராங்க. ஸோ இது நம்ம அந்த சந்தோஷத்தை தாண்டி ஒரு பயம் வந்தது எனக்கு, நம்ம இதை கரெக்டாக அடாப்ட் பண்ணி பண்ணிடணும், எப்படியாவது எங்கேயுமே வந்து நம்ம விட்டுறக்கூடாது. அதுக்காக என்ன சொல்ல டேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு கோச் அடைய அந்த ரணதீரன்றா அப்படின்னு சொன்னால் அவர் வந்து லாங்கர் வச்சிருப்பார். ஓகே. ஸோ வந்து சடையன் அவர் கோண அரசன் சடையன் அவர் வந்து இன்னொரு பெயர் வந்து கோச் அடைய ரணதீர். ஓகே உங்களுக்கு முடி வளர்க்கணும் ஃபஸ்ட் லாங் ஹேர் வச்சுருங்க, ஹேர் கட் பண்ணாதீங்க, நம்ம ஷூட் போ அவர் நாங்கள் வச்சு 3 இயர்ஸ் முன்னாடியே ஷூட் பிளான் பண்ணும்போது நீங்கள் லாங் ஹேர் கண்டிப்பாக வச்சுருக்கணும் நீங்கள் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஸோ அப்படியே விட்டது லாங் ஹேர். அடுத்த ஃபிசிக்கலாக ரெடி ஆகணும் நீங்கள், அவங்க பாடி வந்து ஒரு ராஜா மாதிரி கம்பீரமாக இருக்கணும், அதுக்கும் ரெடியான. அப்புறம் வந்து ஃபைட்டு, ஏன்னா ரணதீரன் அவர் பார்த்தீங்கன்னா அவரை ஜெயிச்சே பார்க்கல யாருமே, அவர் பண்ண வாரில் அவர் ஜெயிச்சவங்களே கிடையாது அந்த மாதிரி ஒரு அரசர் அவர். ஸோ அப்போ அவர் ஃபைட்டில் வந்து ரொம்ப ஸ்கில்டாக இருப்பார். ஸோ நீங்கள் வந்து கத்தி சண்டை எல்லாமே கற்றுக்கணும், ப்ராப்பராக கற்றுக்கிட்டு தான் நம்ம போகணும் அப்படின்ட்டு அப்படி தான் ரெடி ஆனேன். பட் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஆக்டிங் பொறுத்தவரைக்கும் எனக்கு ஃபுல்லாக டீச் பண்ணது டேரக்டர். ஒரு நடக்கிறதாகட்டும் நின்று நான் அப்படி பார்க்கறதாகட்டும் எல்லாமே வந்து ஒரு ஒரு விஷயம் கூட சின்ன சின்ன விஷயம் கூட டேரக்டர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு, இப்படி தான் பண்ணணும் இது பண்ணுங்க. அவர் சொல்லிக் கொடுத்தத கொஞ்சம் நான் இம்ப்ரூவ் பண்ணி பண்ணியிருக்கேன். யா இந்த ஸ்டன்ட் போர்ஷன்ஸ் பற்றி பேசும்போது ரிஸ்கியான போர்ஷன்ஸ்லாம் ஒரு சில விஷயங்கள் ட்ரெய்லரில் நாங்கள் பார்த்தோம். நிறைய ஆக்சுவலி ஆர்டிஃபிஷியல் கிராஃபிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணாமல் இவங்களே மெனக்கட்டி எடுக்கும்போதே அந்த அளவு எஃபர்ட் போட்டு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக எடுத்த மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். அது விஷுவலாகவும் அப்படி தான் இருந்தது. அந்த ரிஸ்க்கு பற்றி பேசும்போது நீங்கள் கண்டிப்பாக இதில் இல்லைன்னா நாங்கள் எங்கேயுமே யாருக்குமே டூ யூஸ் பண்ணல, நாங்கள் யூஸ் பண்ண வெப்பன்ஸ் எல்லாமே ஒரிஜினல் ஒரிஜினல். ஆமாம் எதுவுமே டம்மி கிடையாது. இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா கத்தி இருக்கும், சுருள் தெரியும் உங்களுக்கு, சுருள் இருக்கும், சின்ன கத்தி இருக்கும், பெரிய வால் கத்தி இருக்கும், இந்த மாதிரி என்கிட்ட இருக்கும். பட் என்னோட ஆபரண்ட் டீம் எயினர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கட்டை கொம்பு, ஏன்னா அவங்க வந்து பழமொழி மக்கள் அந்த மாதிரி எலும்புல சம்மந்தப்பட்ட ஒரு ஆயுதங்கள் இந்த மாதிரி வச்சுட்டுருப்பாங்க. ஸோ என்னோட ஆயுதத்துக்கும் அவங்களோட ஆயுதத்துக்கும் டோட்டலாக டிஃபிஷனாக இருக்கும், ஏன்னா அவங்க அடித்தோம்னா கண்டிப்பாக அடிபட்டுரும் ஒரிஜினல் எல்லாமே. ஸோ அது ரொம்ப ரிஸ்காக தான் இருந்தது. நாங்கள் ஃபைட் எல்லாமே ரிஹர்சல் பண்ணிட்டோம். ஓகே இப்போ ஃபைட்டு நாங்கள் பிளான் பண்ணிட்டு போகிறோம்னா ஒரு 15 days ஃபைட் ரிஹர்சல். ஓம் பிரகாஷ் மாஸ்டர் தான் எங்களுக்கு ஃபைட் மாஸ்டர். அவர் எப்படின்னா எங்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லி கொடுப்பார், நாங்கள் எங்கேயுமே பயப்படாதீங்க நான் இருக்கேன் அதெல்லாம் பண்ணலாம் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே இருப்பார் அவர். ஸோ அந்த 10 to 15 days ரிஹர்சல் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுவார் பாருங்க, இங்கே நாங்கள் ரிஹர்சல் பண்ண சின்ன மண்டபத்தில் தான் பண்ணுவோம், அங்கே 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. ஆனால் நம்ம போய் அங்கே நிற்கும் போது பார்த்தா அது வார் சீக்வன்ஸ் 40-50 பேர் இருப்பாங்க என் கிட்ட மட்டும். ஒரு வார் சீக்வன்ஸ் தான் என்கிட்ட மட்டும் ஒரு 40 பேர் போனால் சுற்றி ஃபுல்லாக க்ரௌடு ஒரு 300 பேர் இருப்பாங்க. இங்கே 4 பேர் கூட சண்டை போட்ட ஆள் அங்கே 40 பேர் கூட சண்டை போடணும். ஸோ டோட்டலாக மாறிட்டோம். ஆனால் அங்கேயுமே அவர் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுவார், அதெல்லாம் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் மாதிரி. பட் எல்லாம் ஒரிஜினல்னா எல்லாருமே அடிபட்டது. என்ன எனக்கு இன்னும் சொல்லணும்னா அந்த ஸ்டண்ட் ஆளுங்க நம்ம ஸ்டண்ட் யூனியில் இருக்கவங்க பயங்கர ஃப்ரெண்ட்லி எங்களுக்கு, அதாவது இவங்க ஆர்டிஸ்ட்டு இவங்க இப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக. ஓகே
நாங்கள் நம்மளும் அவங்க கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம், அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அடித்தாலும் பரவாயில்ல, நீ அடி அந்த ஒரு ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும் உங்க அடியில், நீ ராஜா, நீ வந்து சும்மா தட்டலாம் கூடாது, நீ அடி அடித்தாலும் பரவாயில்ல, அடி பட்டுச்சு ஒரு சிலாம் விட்டுலாம் வந்துருக்கு. எப்போ அவங்க வந்து பரவாயில்ல நீ பண்ணுங்க, இன்னும் நம்மளுக்கு வந்து ஷார்ட் சரியாகணும், உன்னோட அந்த ஃபோர்ஸ் குறையவே கூடாது, உங்கள் ஃபோர்ஸ் கோவம் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. நிறைய அடியெல்லாம் பட்டுது, அதெல்லாம் இப்போ பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஓகே, எல்லாம் வந்து இந்த தழும்புகள் மாதிரி இருக்கு, இருக்கு அங்க அடையாளங்களா இருக்கு. ஓகே, இந்த ரோல் நீங்க பண்ணதுல இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் சவாலிங்கா இருந்தது, நான் புல் அவுட் பண்ணிட்டோம் நாங்க அப்படின்ற மாதிரினா காஸ்டியூம் தாங்க, டான்ஸும் இருந்தது, பட் டான்ஸ் இஸ் பிசிக்கலா இருந்தது, விச் இஸ் பாசிபிள், ஒரு 10 வாட்டி பண்ணா டான்ஸ் வந்துரும். காஸ்டியூம் இஸ் மென்டல், இந்த லாக்டவுன் எல்லாம் தாண்டி காஸ்டியூம் தான் வந்து ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா இருந்தது. காஸ்டியூம் போட்டுட்டு அந்த கான்ஷியஸ்னஸ்ல இருந்து வெளியில வந்து வி ஹேட் டு ஆக்ட். ஸோ அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் காஸ்டியூம் ரிஹர்சல்ஸ் போட்ட காஸ்டியூம் ரிஹர்சல் பண்ணும்போது என்னால் வந்து இல்லை, ஐ வாஸ் லைக் இல்லை நம்மளால இது பண்ண முடியாது போல அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. இது சொல்றது தான், ராஜலட்சுமி டீம் இவங்க எல்லாரும் இல்லை அப்படின்னா என்னால் ஒரு 75% ஒர்க் நான் பண்ணியிருந்தாலும் அந்த மீதி 25% வந்து டீம் அண்ட் என் கூட இருந்த சப்போர்ட் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கொடுத்த சப்போர்ட், சேஃப்டி, அந்த ஒரு சேஃப் ஃபீலிங் எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ அந்த சேலஞ்சை அப்படி தான் என்னால் வந்து இது பண்ண முடியுது, அக்கம்ப்ளிஷ் பண்ண முடிஞ்சது. இதில் ஏதாச்சும் ஒன்று டைலாக்ஸ் மட்டும் நீங்கள் பேசி காட்ட முடியுமா எங்களுக்கு? 3 லட்சத்திற்கு மேல் நிலையாக கட்டமைக்கப்பட்ட தானே, 300 ஆண்டு வலிமையான கலப்பிரர் கோனை நெறித்த மாகோன், ஒரு சில்குடியின் பிறப்பு, இத்தென்புலத்தானையும் அவன் துருப்புகளையும் வீழ்த்த துணிதான் என்றான் அவனே வீரன். அவ்வீரனுக்கு வீர சொர்க்கத்தை வழங்குவது எமது கடமை. சிறப்பு, சிறப்பு. சில ஒரு சில வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப இந்த பழைய தமிழ் வந்து மறுபடியும் அதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க, அது உண்மையிலே பெரிய விஷயம். தமிழோட நீங்க வந்து வேற அந்த தமிழ் நீங்க கேட்க சங்க தமிழ் கேட்கும் போது வந்து இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது அது தியேட்டர்ல கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் எல்லாம் நிறைய. ஆமா, கண்டிப்பா இந்த டயலாக் எல்லாம் நிறைய பேருக்கு கூஸ் பம்ப்ஸ், உள்ள டீம்ல இருக்கும் போதே எனக்கே கூஸ் பம்ப்ஸ் இப்ப சொன்ன டயலாக் எல்லாம். சோ சக்தியானோட டயலாக் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்டியன் வந்து சேரனையும் சோழனையும் ஜெயிச்சு தான் வந்திருக்கான் இந்த இடத்துக்கு. ஸோ ரணதீர பாண்டியனா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவன் இப்படிதான்ட்டு. இவ்வளோ பெரிய ஆளை வந்து ஒரு சிறுகுடியிலேருந்து வந்த ஒருத்தர் என்னை எதிர்த்துட்டான். ஸோ அவன் உண்மையில வீரன்தான், அவனுக்கு வீர மரணத்தை கொடுக்கறது என்னோட பொறுப்பு. ஓகே, ஸோ இதுக்கு தான் ஓகே. ஸோ அவரு டைலாக் சொல்லிட்டாரு, அடுத்து நீங்க யாராவது டைலாக் சொல்ல முடியுமா உங்களுடைய போர்ஷன்ல? நம் கூற்றுக்கு நடுவே ஒரு ஒற்றன் வந்தானாம், அவன் பார்க்க வடநாட்டம் போல் இருந்தானாம், கலிங்கத்தின் உதவியோடு பல்லவர்கள் மீண்டும் போர் தொடுக்க போகிறார்களாம். யார் போர் புரிந்தால் நமக்கு என்ன, நாம் ஆடுவது நிற்க போகிறது. தேங்க்யூ ஸோ மச், மூணு பேருக்குமே மனசார நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இது எல்லாமே வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. நாங்கள் விஷுவலாக பார்க்கறத தாண்டி இந்த மேக்கிங்கை இருக்கட்டும், அந்த ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மெனக்கட்டி எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்ற விஷயமா இருக்கட்டும், இது கதை மாதிரி நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஆன் ஸ்க்ரீனில் இதோட தரமான சம்பவங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ நிச்சயமாக மக்களுடைய அன்பு ஆதரவு தொடர்ந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு, இது அப்படியே வளரணும், அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸும் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பா போய் பாருங்க, ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். நிச்சயமா, நிச்சயமா. தேங்க்யூ சோ மச், நன்றி.